ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறேன்னா, ஆரோக்கிய குறிப்பு. ஆன்லைன் வகுப்பும் கண்கள் பாதுகாப்பும். இப்போ இருக்க காலகட்டத்தில் கொரோனா நம்ம வாழ்க்கையோடே பயணிக்குங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம குழந்தைங்க அவங்களோட பள்ளிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் வகுப்புகளை அதிதீவிரமாக வந்து கவனம் செலுத்தி குழந்தைங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தினந்தினம் குழந்தைங்க ஆன்லைன் வகுப்புகளில் வந்து அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு கண்கள் பாதிப்பு ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அவங்களுக்கு கண்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம என்ன நினைச்சோம், எந்த ஒரு பொருள் குழந்தைங்க கைக்கு போகக்கூடாது, குழந்தைங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமோ, இப்போ அந்த சூழ்நிலையே மாறி போய் நாமளே அந்த பொருளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அதனால் நம்ம குழந்தைங்களோட கண்களை பாதுகாக்கிறது நம்மளோட கடமையாயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஆன்லைன் வகுப்புகள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கண் எரிச்சல் ஏற்படும், கண்ணில் வந்து வறட்சி ஏற்படும், கண் வலி இருக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு தூக்கமின்மை இல்லாமல் இருக்கும், கண்கள் சிவந்து போகிறது, இந்த மாதிரி கண்களில் வந்துட்டு இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் அவங்களுக்கு மனம் இருக்கும் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த பிரச்சனையெல்லாம் போக்கணுன்னா நீங்கள் வந்து மருந்து மாத்திரை தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வந்து கண்ணுக்கு உரிய எக்ஸசைசஸ் பண்ணலாம். மூச்சு பயிற்சி பண்ணி நம்ம வந்து நம்மளோட மனசு உடம்பை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அடுத்து கண்ணுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு வகைகளை வந்து உண்ணலாம். யோகாசனம் பண்ணலாம். யோகாசனம் பண்ணுறது மூலமாகவும் கண்ணுக்கு வந்து ஆரோக்கியம் ஏற்படும். அடுத்ததாக வந்து நீங்கள் சில கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் விஷன் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் குழந்தைங்களோட கண்களை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதில் முதல் படியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குழந்தைங்க வந்து இப்போ குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க, வீட்டு பெரியவங்க, டிவி அதிகமாக பார்க்குறவங்க, நம்ம ஸ்க்ரீனை பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், லேப்டாப்பு, மொபைல் அந்த மாதிரி பார்க்கும் பட்சத்தில் பொதுவாக இந்த 20-20-20 ரூல் அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. எப்படி அது வந்து எஸ்பெஷலி டிவி வந்து நீங்கள் பார்க்கும்போது 20 feet டிஸ்டன்ஸில் உட்காந்து பார்க்கணும், 20 minutes தொடர்ந்து பார்க்கணும், அதுக்கு இடையில 20 seconds பிரேக் எடுத்துக்கணும். இது வந்து டிவி பொறுத்த வரைக்கும். நீங்கள் லேப்டாப்போ இல்லை மொபைல் ஃபோனாக இருந்தால் நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்காம கொஞ்சம் ஃபீட்டு டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கங்க. கண்டினியூஸாக ஒரு 15-20 minutes மட்டும் பாருங்கள். இடையில கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி 20 seconds பிரேக், சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வர சொல்லலாம் குழந்தைங்கள. அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோவா வந்து கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்குங்க. இது வந்து முதல் பாயிண்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து லேப்டாப்போ இல்லை மொபைலோ பார்க்கும்போது கண் வறட்சி ஏற்படும்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்கள் வந்து சிமிட்டிகிட்டே இருக்கணும். நம்ம சாதாரணமாக வந்து ஒரு நிமிஷத்துக்கு 15 times வந்து சிமிட்டுவோம். ஆனால் அதுவே நீங்கள் மொபைல் ஃபோனோ இல்லை லேப்டாப்போ இல்லை ஸ்க்ரீனோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வெறும் வந்து 4 times இல்லைனா 5 times தான் வந்து சிமிட்டுறதா வந்து ஆய்வக அறிக்கைகள் வந்து சொல்லுது. அதனால் நீங்கள் லேப்டாப்போ மொபைலோ பார்க்கும்போது கண்கள் வந்து சிமிட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கண்கள் வறட்சி அடையிறத வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம், நீங்கள் உங்கள் கண்களை வந்து பாதுகாக்கிறது. இந்த மாதிரி இணைய சேவையை பயன்படுத்தி லேப்டாப்போ இல்லை மொபைல் ஃபோனோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த விஷயத்தை வந்து கவனிச்சுக்கணும். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் டேபிள், லேப்டாப் யூஸ் பண்ணும்போது வெளிச்சம் வந்து உங்கள் முகத்தில் படுற மாதிரி லைட்டு வைக்காதீங்க. உங்கள் தலைக்கு மேலே வந்து லைட்டு வைக்கும்போது உங்கள் கண்களுக்கான ஸ்ட்ரெயின் வந்து இந்த இடத்துல வந்து கம்மியாகுது. இது மூணாவது விஷயம், நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு உரிய எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். கண்ணுக்குரிய எக்ஸசைசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண் விழிகளை வந்துட்டு அப் அண்ட் டவுன், மேல்புறமாக கீழ்ப்புறமாக வந்து பார்க்குறது, அடுத்து இடது புறம் வலது புறமாக பார்க்குறது, அடுத்து டயக்னலாக ரைட் சைடு அப்பர் கார்னர், லெஃப்ட் சைடு லோவர் கார்னர், அதே போல் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அப்பர் கார்னர் அண்ட் ரைட் சைடு லோவர் கார்னர்ன்ற மாதிரி நீங்கள் டயக்னலாக வந்து உங்களோட கண் விழியை வந்து
மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட கண்ணுக்கு வந்து அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு அது வந்து கண்ணை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து கண்களுக்கு மசாஜ் பண்ணலாம். கண்களுக்கு மசாஜ் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் கண்ணுக்கு கீழே உள்ள போர்ஷனை வந்து லைட்டாக விரல்களை வச்சு ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். அடுத்து கண்ணுக்கு மேலே நீங்கள் கைகளை தேய்ச்சி ஒரு வெதுவெதுப்பான ஒரு தன்மையை கண்ணுக்கு மேலே வைக்கும்போது அதுவும் உங்களுக்கு வந்து கண்களுக்கு ஒரு சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும். இதை தவிர ஒரு கிண்ணத்தில் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வந்து டிப் பண்ணி அந்த கிளாத்தை கூட வந்து கண்ணை மூடிட்டு கண்ணுக்கு மேலே வச்சிங்கன்னா கண்களுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், கண்ணுக்கு ஒரு சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்ததான் நீங்கள் கண்களுக்கு ஸ்ட்ரெயின் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களோட விஷன் வந்து நல்லா கிளியராக நார்மலாக இருக்கணும்னா இன்னொரு ஒரு விஷயமும் பண்ணலாங்க. ஒரு இருட்டான அறையில் நீங்கள் ஒரு சேர் டேபிள் போட்டு உட்காந்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கேண்டில் லைட்டை ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த லைட்டையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த லைட்டையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா கண்களை மூடி அந்த லைட் வந்து உங்கள் ரெண்டு புருவத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களோட ஐஸும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இது இருட்டறையில் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் விழித்திருக்கும் போது டே டைமில் கூட நீங்கள் ரூமில் நீங்கள் என்ன பண்ணலாம், கையில் ஒரு பென்சிலில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரமாக நீங்கள் அதை வச்சு அந்த பென்சிலையே ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து அந்த பென்சிலை கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து அந்த பென்சிலை ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சு அந்த பென்சிலை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். நார்மலாக உங்களோட விஷனை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு வகைகளில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது சாதாரணமாகவே உங்களுக்கு வந்து கண்ணுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு வகைகள் என்னென்னன்னு தெரியும். விட்டமின் ஏ, சி அண்ட் இ நிறைந்த உணவு வகைகளை வந்துட்டு உட்கொள்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் ஏ, இ அண்ட் சி எந்தெந்த உணவுகளில் இருக்குதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கேரட்டில் அதிகமாக இருக்குது. கலர் நிறைந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம். பச்சை கீரைகள் வந்து சாப்பிட்லாம். ஹோல் கிரெயின்ஸ், முழு கோதுமையால் செய்யப்பட்ட உணவு வகைகளை வந்துட்டு சாப்பிட்லாம். அடுத்து முட்டை, அடுத்து மீன் ரொம்ப நல்லதுங்க. மீன் அண்ட் மீன் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நட்ஸ் அண்ட் சீட்ஸு, கேஷ்யூ நட்டாக இருக்கட்டும், பாதாமாக இருக்கட்டும், இல்லை அந்த சீட்ஸ், அந்த லைக் என்ன சொல்கிறது, வாட்டர் மெலன் சீட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்துட்டு கூட நீங்கள் கிருணிப்பழம் சீட்ஸ் அந்த சீட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு சில பேருக்கு வந்து சில ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு இருக்கும். நீங்கள் உரிய நேரத்தில் உங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் என்னென்ன உணவுகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்கிற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துக்கக்கூடாத உணவு வகைகளை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சத்தான ஆரோக்கியமான வந்து கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்கள் கண் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் உணவு சம்மந்தப்பட்ட இது. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பார்த்தோம், கண்களுக்கான எக்ஸசைஸ், கண்களுக்கு மசாஜ் கொடுக்கறது, கண்களுக்கு சூதனிங் பண்ணுறது, அண்ட் கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது. அடுத்து கண்களுக்கான யோகா கூட இருக்குது. ஜென்ரலாகவே யோகா எப்படி பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு தானே பண்ணுவோம். ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணுறதே வந்து ஒரு ரெஸ்டிங் பொசிஷன் தான், கண்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறது தான். அப்படி பண்ணும்போதே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே கூட லெஃப்ட் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சைட் டு சைட் மூவ்மெண்ட்டு, அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டு, டயக்னல் மூவ்மெண்ட்டு பண்ணலாம். அடுத்து கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து ஈவன் ஃபிங்கர்ஸ் வச்சு கண்ணுக்கு கீழே வந்து நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்களுக்கான யோகாவை நீங்கள் பண்ணும் மூலமாகவும் கண்கள் வந்து ஆரோக்கியம் அடையுது. ஸோ இதெல்லாம் இந்தந்த சின்ன சின்ன வழிமுறைகள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கண்களுக்கான ஸ்ட்ரெயின் வந்து தவிர்க்கப்படுது. அடுத்ததாக வந்து கண்கள் வந்து ஆரோக்கியம் பெறுது. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்கள் குழந்தைங்கக்கிட்ட ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு கடைகளில் ஆப்டிக்கல்ஸ்லலாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் விஷன் கிளாஸஸ்ஸே கிடைக்குதுங்க. அந்த கிளாஸஸ் கூட வாங்கி நீங்கள் உங்கள் கண்களில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்களுக்கு பாதுகாப்பாக அது அமையும். குழந்தைங்க லேப்டாப் யூஸ் பண்ணும்போது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது, ஈவன் டிவி பார்க்கும்போது கூட இந்த மாதிரி கம்ப்யூட்டர் விஷன் கிளாஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கண்கள் பாதுகாப்புக்கு ஒரு வழிவகுக்குது.
ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம குழந்தைங்க ஆன்லைன் வகுப்பு அட்டன் பண்ணும்போது அவங்க கண்களை எப்படி பாதுகாப்பது, அதுக்கான வழிமுறைகள் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்தோம். இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்களும் உங்கள் குழந்தைங்க ஆன்லைன் வகுப்பு எடுக்கும்போது வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.